எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் லீ தொங்காம் டேரக்ஷனில் சவிகா ப்ளாய் கன்பிரான் மற்றும் பலர் நடித்து ஒரு தாய் ஹாரர் த்ரில்லர் மூவியாக நெட்ஃப்ளிக்ஸில் ஆன தி மேட் அப்படிங்கிற படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் ஒன்று இது ஒரு நார்மலான படம் கிடையாது ஆரம்பத்தில் மாதிரி ஆரம்பித்தாலும் கடைசியில் போது ஸ்லாஷர் டைப் ஆஃப் மூவியை தான் முடிச்சிருப்பாங்க அதாவது எந்த மாதிரின்னா கத்தி ரத்தம் அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் லீ தாய்லாண்டில் நிறைய பேர் படங்கள் அதோட அதோடய வெற்றியால் தான் நெட்ஃப்ளிக்ஸ் இவரை கூப்பிட்டு ஒரு படத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த இந்த த மேட் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட டவுன்லோட் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் இந்த படத்தில் சில ஆபாசமான காட்சிகள் இருக்குது பிக் எட்ஸ் சீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அது படத்துக்கு ரொம்பவே முக்கியமான சீன்ஸ் ஸோ அதால் ஃபேமிலியோட நீங்க பார்க்க முடியாது அதே மாதிரி ரத்தம் தெரிக்கிற சீன்ஸும் நிறையவே இருக்கு ஸோ முக்கியமாக பார்க்குறத தவிர்த்துடுங்க மற்றபடி இதுல சீன்ஸ் எமோஷனல் ஸ்டோரி ரிவென்ஜின்னு எல்லாமே இருக்கு நீங்க தாராளமாக உங்களோட மணி நேரத்தை செலவு பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம் படத்தோட ஹீரோயின் ஜாய் ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த வீட்டோட ஓனர்ஸ் நீராஜ் அண்டு அவங்களோட ஒய்ஃப் உமா இந்த தம்பதியோட சின்ன பொண்ணு நெட் இந்த வீட்டோட பழைய வேலைக்காரி பிளாய் அப்புறம் அந்த வீட்டில் இருக்க தலைமை வேலைக்காரி ஒருத்தவங்க சமையல்காரி ஒருத்தவங்க அப்புறம் ஒரு கார் டிரைவர் இவங்க எல்லாம் தான் படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம படத்துக்குள்ளே போகலாம் படம் ஆரம்பிக்குது அதில் ஒரு லேடியோட வாய்ஸ் ஓவரோட ஒரு குரங்கு பம்மியை காட்டுறாங்க அந்த லேடி யாருனா இப் இப்போ இந்த பணக்கார வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி இவங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் தன்னோட டிப்ரெஷனுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காங்க அதுக்கு காரணம் இந்த வீடு தானே சொல்கிறாங்க இந்த வேலைக்காரியோட வேலை என்னென்னா அந்த பணக்கார தம்பதியோட குழந்தையான நீட் அப்படிங்கிற சின்ன பொண்ணை பார்த்துக்கிறது தான் அப்போ அந்த குழந்தை கையில் ஒரு குரங்கு பொம்மை இருக்கும் அந்த குரங்கு பொம்மை என்னை எப்போவுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அது எப்பவுமே என்னை கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படி பயந்து அந்த வீட்டோட ஓனர் லேடி கிட்டே போயும் என்னால் இனி இந்த வீட்டில் வேலை செய்ய முடியாதுங்க அதே மாதிரி இந்த குரங்கு பொம்மை என்னை துரத்துது இங்கே எதுவும் அமானுஷமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னேன் அப்போ அவங்க நீ வேலை விட்டு போறியா போன்னு சொல்லிட்டாங்க நானும் வந்துட்டேன் அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட சொல்கிறா அப்போ அந்த டாக்டர் அது உன்னோட பயத்தால் வந்த இமேஜினேஷனாக கூட இருக்கலாமா அப்படிங்கிறாங்க அப்போ அந்த வேலைக்காரி இல்லைங்க நான் பார்த்தது உண்மைதான் அப்படிங்கிறா அதே சமயம் இந்த வீட்டில் அந்த ஓனர் ரெடி உமா கார் டிரைவர் கிட்ட சொல்லி இன்னொரு வேலைக்காரியை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ குழந்தைய பார்த்துக்க அந்த வீட்டில் எந்த ஒரு வேலைக்காரியும் இல்லாததால் அந்த ஓனர் லேடியை தான் பார்த்துக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க குழந்தை நிட்டை தூங்க வைக்கிறாங்க அப்போ அந்த சின்ன பொண்ணு நிட் அவங்க அம்மாக்கிட்ட அம்மா அம்மா இந்த மாதிரி அந்த அக்கா சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்போ அவங்க அந்த பாருமா பேன் ஒன்று கிடையாது அதால் அதை பற்றி பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அந்த குரங்கு பொம்மை இவங்க கிட்டே வர மாதிரி இருக்குது அப்புறம் இவங்க திரும்பி பார்க்குறாங்க அது அப்படியே தான் இருக்குது ஸோ இவங்க தூங்க போயிடுறாங்க இந்த பக்கம் அந்த வேலைக்காரி டாக்டர் கிட்டே அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது அதை நான் அவங்க கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க யாருமே என்னை நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறா இந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு நீட் இருக்கா இல்லையா அவள் பால்கனியில் நடந்துட்டுருக்கா அப்போ அவங்க ரூமுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது அதுவும் வேலைக்காரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கு அதை பார்த்து இந்த சின்ன பொண்ணு பயந்துடுறா அடுத்த சீனில் டாக்டர்ஸை வர வச்சு அந்த சின்ன பொண்ணை செக் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு வழக்கம் போல் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அவளுக்கு மூலையில் பிரச்சனை இருக்கலாம் மேபி இது பரம்பரை வேதையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஓனர் லேடி எங்கள் ஃபேமிலியில் அப்படி யாருக்கும் இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டாக்டர் இல்லைனா அவள் எதாவது பார்த்து பயந்துருக்கலாமா இது ஒரு மூல சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நான் அவளுக்கு டேப்லெட் எழுதி தரேன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் குழந்த மேலே கண்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பணக்கார லேடி உமாவோடய வாய்ஸ் ஓவர் வருது அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ரூமில் நடந்து அங்கே இருக்க ஒரு புக் எடுத்து அதில் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க ஒரு சில பேர் தங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தனக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்கி அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க வெளி உலகத்தில் என்னதான் மாற்றம் நடந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இவங்க இருப்பாங்க அதுதான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வெளி உலகம் தான் உண்மையாக சந்தோஷமாக இருக்கும் இவங்க கடைசி வரைக்கும் அந்த வட்டத்துக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு வழி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க படம் பேர் தி மேட் அப்படின்னு போடுறாங்க இப்போ படத்தோட ஹீரோயின் ஜாயோட இன்ட்ரொடக்ஷன் ஒரு நல்ல ப்ளசன்ட் மியூசிக்கோட அழகாக செப்பியாக க்யூட்டாக ஒரு காப் கட்டோட ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க தான் இப்போ இந்த வீட்டு வேலைக்காரியாக ஜாயின் பண்ண வராங்க இந்த காரை பார்த்ததுக்கப்புறம் ஒன்று தெரியுது இது ஒரு பீரியாடிக்கல் மூவி அதாவது நைன்டிஸில் நடக்கிற ஒரு கதை அப்படி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் மொத்தமாக மூணு சாப்டராக பிரிச்சுருப்பாங்க அதில் இது சாப்டர் ஒன் இது ஹீரோயின் ஜாயோட கதையில் அந்த வீட்டில் நடக்கிற பேயோட இன்ட்ரட்ஷன் சாப்டர் இப்போ ஹீரோயின் ஜாய் அந்த வீட்டோட வாசலில் தன்னோட லக்கேஜை எடுத்து வச்சுட்டு நிற்கிறாள் அப்போ அந்த வீட்டோட வேலைக்காரி தலைமை வேலைக்காரி வந்து ஹீரோயின் ஜாயை உள்ளே கூட்டிகிட்டு போய் என்னென்ன வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயின் ஜாய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து அந்த வீட்டோட அழகாக அப்படியே பான்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த தலைமை வேலைக்காரி நீ இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி உனக்கு இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீ யார் விஷயத்துலேயும் தலையிடக்கூடாது நீ வந்தியா அவங்க வேலையை பார்த்தியா போனியா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஹீரோயின் சரிங்க அப்படின்னு பூம்பும் மாறு மாதிரி தலையாட்டிகிட்டு வரான் சீக்கிரமாக இந்த வேலையை கற்றுக்கோ ஏன்னா நான் இப்போ வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அதனால் அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின் அதுக்கும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தலைமை வேலைக்காரி ஹீரோயினை அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா நீட் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னோடய முக்கியமான வேலை இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு தானே சொல்கிறான் அப்போ ஹீரோயின் ஜாய் அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்து என்ன வரைகிற அப்படின்னு கேட்குறா அப்போ அந்த தலைமை வேலைக்காரி அதை பற்றிலாம் நீ கேட்கக்கூடாது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கற்பனையாக தனக்கு கண்ணுக்கு ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு இருக்கா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதால் அவளை வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த சின்ன பொண்ணு அங்கே வரைஞ்சிருக்க எல்லா டிராயிங்ஸையும் அந்த ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா அப்போ தலைமை வேலைக்காரை ஹீரோயினை வெளியில் கூப்பிட்டு போய் உனக்கு தங்குற வீடு தனியாக வெளியே இருக்கு டிரைவர் உனக்கு டெய்லி கூப்பிட்டு போய் கூட்டிட்டு வந்துடுவான் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு லேட்டாக வர்றது பிடிக்காது அப்படின்னு சொல்றா ஹீரோயின் ஜாயும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான் அடுத்த சீனில் அந்த கார் டிரைவர் ஹீரோயினை பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தங்குற வீட்டுக்கு கூப்பிட்டு போறான் அங்கே அந்த வீடு நல்லா பெருசாக அழகாக இருக்குது அந்த ட்ரைவர் ஹீரோயின் கிட்ட நீ மட்டும்தான் இங்கே இருக்க போகிற ஏதாவது தேவை இல்லைன்னா இந்த வீட்டில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நான் சொன்னால் என்கிட்ட சொல் உனக்கு தேவையான யூனிஃபார்ம் இங்கே இருக்குது அதை நாளைக்கு போட்டுட்டு ரெடியாகிடு நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்கிறான் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் சாய் தன்னோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா அப்போ அங்கே ஒரு பேய் இருக்கிறது பார்க்குறா அதுவும் இவங்க போடுற அந்த வேலைக்கார் யூனிஃபார்மாக போட்டுட்டுருக்கு ஹீரோயின் அதை பார்த்துட்டு கேண்டில் எடுத்துகிட்டு மாடியில் போய் பார்க்குறான் அங்கே ஒரு சின்ன கட்டைக்கு பின்னாடி அந்த பெயின் இருக்கு அதை பார்த்து பயந்து ஹீரோயின் ஜாய் வந்து படுத்துறான் அப்போ இந்த வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி அவள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷன் ஓடுது அதில் ஹீரோயின் ஜாய் அவள் கிட்ட எனக்கு ஒரு ஃபாரினர் வீட்டில் வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா அப்போ அவள் ஃப்ரெண்டு நீ ஏன்டி வேலைக்கார வேலைக்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு ஹீரோயின் காரணம் இருக்குடி அப்படின்னு சொல்கிறா அப்போ ஹீரோயின் ஜாய் இந்த வீட்டு வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரினர் வீட்டில் வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அந்த வீட்டு ஓனர் இவனை சரக்கு அடிக்க கூப்பிட்றான் கட் பண்ணா ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாங்க அவங்க எதிர் அந்த வேலைக்காரி போய் நிற்கிது அதை பார்த்து ஹீரோயின் பயப்படுறாங்க அப்போ மறுபடியும் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க கட் பண்ணா ஹீரோயின் ஜாயி வேலைக்கு வராங்க அந்த வீட்டு ஓனர் லேடிக்கிட்டே இன்ட்ரொடியூஸ் ஆகுறாங்க அப்போ அந்த லேடி ஹீரோயின் கிட்டே நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்ச ஏன் அந்த வேலையை விட்டு இங்கே வந்த உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு விசாரிக்கிறாங்க இவரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபாரின் வீட்டில் வேலை செஞ்சாங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அந்த வீட்டையும் வந்துவிட்டாங்க நல்ல வேலை எனக்கு இங்கே வேலை கிடச்சிது நான் இங்கே வந்துவிட்டேன் எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு கஜின் நாலு பேருங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த பணக்காரில் லடிவாம்மா சரி இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை செய்யணும் தெரியுன்னு நினைக்கிறேன் போய் அந்த வேலை செய் அப்படின்னு அனுப்பிடுறாங்க அன்னைக்கு மதியம் ஹீரோயின் ஜாய் அந்த சின்ன பொண்ணு நீட்டை தூங்க வைக்கிறா அப்போ ஒரு பாட்டு பாடுறா அதை கேட்டு அந்த நீட் தூங்குறான் அதே சமயம் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது அதில் யார் மடியில் சின்ன வயசில் ஹீரோயின் தூங்குற மாதிரி இருக்குது அப்போ திடீர்னு அவ கண்டு வந்து ரத்தம் வழியுது அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது சின்ன பொண்ணு நிட்டும் தூங்கிடுறான் ஹீரோயின் ஜாய் அந்த ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வர்றாங்க அப்போ அந்த வேலைக்காரி போய் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது ஹீரோயின் திரும்பி பார்த்தா அது அங்கே இல்லை அப்புறமா ஹீரோயின் ஜாய் போய் துணி துவைச்சு காய வைக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது ஒரு ரூமில் அந்த வேலைக்காரி போய் நிற்கிது அதை தாண்டி போகிறாங்க அங்கே இந்த வீட்டோட ஓனர் மிராஜ் மேலே மோதிடுறாங்க அப்போ அவர் நீ தான் இந்த வீட்டுக்கு புதுசாக வேலை செஞ்சிருக்க வேலைக்காரியா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஹீரோயின் என் பேர் ஜாயிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அவர் போயிடறாரு அன்றைக்கி ஈவினிங் ஹீரோயின் கிச்சனில் வேலை பார்த்துட்டுருக்காங்க அங்கே சமயக்காரி இருக்கா இல்லை அவள் வந்து சத்தமாக பாட்டு இருக்கா அப்போ அங்கே தலைமை வேலைக்காரி வந்து முதல்ல அந்த பாட்டை நிறுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜாய்க்கு ஒரு சாக்லேட் கொடுத்து இதை மேடம் கொடுப்பாங்க எங்கள் எல்லாேருக்கும் எனக்கு வந்து சுகரு அதனால் நான் வந்து சாப்பிட மாட்டேன் அதில் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்குறேன் ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்கிறான் அன்றைக்கி நைட் டின்னர் நடக்குது ஹீரோயின் போய் எல்லாருக்கும் தண்ணி வச்சுட்டு வராங்க அந்த இடத்துல ஒரு மையான அமைதி அன்னைக்கு நைட் ஹீரோயின் ஜாய் அந்த சின்ன குழந்தைய குளிக்க வைக்கிறா அப்போ உங்கள் அம்மா அப்பா எங்கெல்லாம் ஒன்று வெளியே கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்போ அந்த சின்ன பொண்ணு நீட் நான் எங்கேயுமே வெளியே போனதில்லை என்னை வெளியே கூட்டி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அது ஹீரோயின் சரி நீ வெளியே போனால் எங்கே போவே என்னை விட்டால் நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ அந்த பாத்ரூமுக்கு வெளியில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது ஹீரோயின் போய் பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை அப்புறம் அங்கே இருக்க கண்ணாடியை பார்த்தா தான் தெரியுது அந்த வேலைக்காரை போய் நிற்கிறது இப்போ ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணு நிட்டும் அந்த பேயை ஒன்றா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ என்ஜாய் அந்த சின்ன பொண்ணு நிட்ட ரூமை க்ளீன் இருக்கா அப்போது ஒரு கதை புக் கிடைக்கிது சின்ன பொண்ணு நிட்டு அந்த கதை எனக்கு படிங்களேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயினும் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஊரில் ஒரு அழகான விவசாயம் குடும்பம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் அவ்வளோட ஃப்ளாஷ்பேக் ஓடுது அதில் அந்த விவசாய குடும்பமே இவ்வளது தான் அதில் ரெண்டு அக்கா தகச்சிங்க இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் காலம் அவங்கள பிரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாள் அப்போ அந்த சின்ன பொண்ணு நிட்டு தூங்கிடுறான் இந்த பக்கம் அவங்க அம்மா உம்மா வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜாய் குழந்தைய தூங்க வச்சுட்டு வெளியே வரா அப்போ அந்த ரூமில் அந்த வேலைக்காரி போய் நிற்கிறதை நாம் பார்க்கலாம் அப்புறம் ஹீரோயின் அங்கே இருக்க பால்கனியில் அந்த பணக்கார தம்பதி ஃபோட்டோவை இருக்கா அப்போ அவள் ஃப்ரெண்டு சொன்ன வாய்ஸ் வருது ஏன்டி நீலாம் அந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்போ ஹீரோயின் இப்போ ப்ரெசென்ட்டில் சிரிக்கிறா இந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு நீட் ரூமில் தூங்கிட்டு இருக்கா அப்போ அந்த வேலைக்காரி பேய் வந்து அந்த சின்ன பொண்ணை பயமுறுத்துது அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் அந்த வீட்டு ஓனர் ரூமுக்கு போய் அங்கே இருக்க கபோர்டில் இருந்து ஒரு புக் எடுக்கிறா அப்போ அந்த புக்கில் சில ஃபோட்டோஸ் இருக்குது அதில் யார் யார் இருக்காங்கன்னா அந்த வீட்டோட தம்பதிங்க அப்புறம் கூட ஒரு வேலைக்காரி இருக்கா அவள் தான் இப்போ பேயா சுற்றுறான்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது இப்போ அந்த பேய் ஹீரோயின் ஜாயாக பயமுறுத்துது அதால் பயந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரா அங்கே சின்ன பொண்ணை நீட் அவளோட ரூம் வாசலில் நிற்கிறா அப்போ அங்கே அந்த பேய் வந்து அந்த சின்ன பொண்ணு உள்ள தச்சு கதவை சாத்திடுது அதால் ஹீரோயின் போய் அந்த கதவை தட்டுறா அப்போ அவள் பின்னாடி தான் அந்த சின்ன பொண்ணை நீட் நிற்கிறாள் அப்போ ரூமுக்குள்ளே யாராக இருக்குதுன்னு போய் பார்த்தா அங்கே ரூமுக்குள்ளே பேய் நிற்குது அதை பார்த்து பயந்து அந்த சின்ன பொண்ணு நீட்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து ஓடிடுறா அடுத்த சீனில் அந்த வீட்டு ஓனர் எடிக்கிட்ட ஹீரோயின் ஜாயும் அந்த சின்ன பொண்ணு நிட்டும் இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் உம்மா நம்ப மாட்டுறாங்க அப்போ ஹீரோயின் கையில் இருக்க ஃபோட்டோ பார்த்துட்டு என்னது இது குடு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஹீரோயின் இந்த மாதிரி நான் வந்து லைப்ரரியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடச்சிது அந்த ஃபோட்டோவில் இருக்க வேலைக்காரி தான் என் பேயை வந்து இப்படி எங்களை தொலை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா அப்போ உம்மா குழந்தைய மற்ற வேலைக்காரியை விட்டு கூப்பிட்டு போக சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே இந்த ஃபோட்டோவில் இருக்க வேலைக்காரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விட நீ இப்பயும் வேலையை பாரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டுருக்கா அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த ஃபோட்டோலுக்கு வேலைக்காரி வரா அவள் பேர் தான் ப்ளாய் அவ அந்த லேடி உம்மா கிட்டே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ உம்மா எங்கம்மா நீ மட்டும் தான் அப்படி சொல்கிற என் புருஷன் எங்கே சொல்கிறான் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேறான் இந்த வீட்டில் லவ்வுங்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ வேலைக்காரி ப்ளாய் இல்லை மேடம் இந்த வீட்டில் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் அதுவும் எனக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன அவர் வேலையில் பிஸியாக இருப்பார் அதால் தான் அவர் இப்படி சுற்றிட்டுருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான் அன்றைக்கி நைட் உமா அவள் ஹஸ்பண்ட் கிட்டே எங்கள் அப்பா அவங்ககிட்ட இந்த வேலையை முடிக்க சொல்லி கொடுத்தாரு எப்படி நீ முடிப்பியா இல்லை வேறு யார்கிட்ட கொடுக்குறோமா அப்படின்னு கேட்குறா அப்போ நிராஜ் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டு அங்கே இருந்து போகிறாரு அப்பா அங்கே வேலைக்காரி ப்ளாய் உமா இருக்கிற ரூமுக்கு டீ கப்பை தூக்கிட்டு வரா இப்போ ரெண்டு பேரும் யார் யாருன்னா உமாவும் அந்த வேலைக்காரி ப்ளாயும் உறவு வச்சுக்கிறாங்க அதோட அந்த ஃப்ளேஷ்பேக் முடியுது அப்புறம் சாப்டர் ஒன்னும் முடியுது இப்போ சாப்டர் டூ ஆரம்பிக்குது இந்த பாட்டில் நமக்கு பல உண்மைகள் தெரியப்போகுது ஹீரோயின் ஜாயி சமயகார்கிட்டையும் அந்த வீட்டோட தலைமை வேலைக்காரிக்கிட்டையும் இதுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சு அந்த பிளாய் அப்படிங்கிற வேலைக்காரையை பற்றி விசாரிக்கிறாள் அப்போ தலைமை வேலைக்காரை ஹீரோயினை திட்டிட்டு ஒன்று நான் மற்றவங்க விஷயத்த தலையில உடனே சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் சமையக அறிக்கை ஹீரோயின் கேட்குறா அப்போ அவங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரி தான் பிளாய் அவள் அதுக்கப்புறம் வீட்டு விட்டு போயிட்டான் நாங்கள் யாருமே அதே அவங்கள பார்க்கல அதே மாதிரி நேற்று நைட்டு நீ பார்த்தன்னு சொன்னிலையா பேய் அதை கூட நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்கிறா அடுத்ததாக ஹீரோயின் ஜாய் அந்த கார் டிரைவர்கிட்ட போய் விசாரிக்கிறா அப்போ அவர் கொஞ்சம் விஷயம் சொல்கிறார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிளாய் இந்த வீட்டில் வேலைக்கு வந்தால் அப்புறம் போக போக அந்த வீட்டோட ஓனர் அம்மா உமாவும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க பிளாய் அவங்க கூட தான் எப்போயும் இருப்பாங்க இத்தனைக்கும் தலைமை வேலைக்காரி இந்த வீட்டில் ரொம்ப நாளாக எங்கள் வேலை இருக்கான் ஆனால் பிளாயோட இடத்த யாராலையுமே பிடிக்க முடியல ஆனால் என்ன கடைசியில் ஒரு நாள் பிளாய வந்து சொல்லாமல் கொல்லாமல் இந்த வீட்டு விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்மா பேஷண்ட்லாம் ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க இல்லையா பதட்ட போனாலோ இல்லை மூச்சு வாங்கினாலோ அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிப்பாங்க இல்லையா அதை எடுத்து அடிச்சுக்கிறாரு கட் பண்ணால் ஹீரோயின் ஜாய் அந்த பொண்ணு நிட்டுக்கு மருந்து கொண்டு போயிட்டுருக்கா அப்போ அந்த சின்ன பொண்ணோட அம்மா உம்மா நிட்ட பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி அடிக்கிறாங்க யார் ஒன்று இதை வரைய சொன்னா அப்படின்னு திட்டிட்டு அதில் ஒரு படத்தை அவள் வரைஞ்ச ஒரு படத்தை எடுத்துட்டு வெளியே வரா அப்போ ஹீரோயின் ஜாய் உள்ளே வந்து அந்த சின்னப்பொன்று நிட்டுக்கிட்ட யார் இந்த படத்தில் ஒன்று வரைய சொன்னது இந்த படத்தில் இருக்கிறதுலாம் யார் இரு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பு கலரில் இருக்கிறது உங்கள் அம்மா கருப்பு கலரில் இருக்கிறது உங்கள் அப்பா இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறா அப்போ அந்த சின்ன பொண்ணு நிட்டு அவங்க தான் வேலைக்காரி அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயின் சரி இந்த படத்தில் இப்படி இருக்குன்னா அந்த அம்மா கொண்டு போனாங்களே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அம்மாவோட ரூமுக்கு போகிறான் அதாவது உம்மாவோட ரூமுக்கு போகிறான் அப்போ அந்த வேலைக்காரி போய் அங்கே இருக்குது ஹீரோயின் போய் உம்மா டிராவிலருந்து அந்த வரைஞ்ச படத்தை எடுத்து பார்த்துட்டே வெளியே வரான் அப்போ அங்கே அந்த பணக்காரை விட்டு ஓனர் இருக்கா இல்லையா நீராஜ் அவனோட ரூமில் சாரி பிளாய் அந்த நாள்லேருந்து நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சத்தம் கேட்குது அப்போ ஹீரோன்ஜா இவன் யார் கிட்ட சாரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்ட போகிறான் அப்போ அங்கே பிளாய போய் நிற்கிது இவ ரூமுக்குள்ளே போய் இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்துறான் அவன் என்ன பார்த்து நீ என்ன கையில் வச்சிருக்க நீ முதல்ல அதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துறான் பார்த்துட்டு இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது முதல்ல நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் அப்போ அவன் தன்னோட புக்கில் வச்சிருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான் அதில் அந்த வேலைக்காரி பிளா இவன் ஒய்ஃப் அப்புறம் இவன் மூணு பேரும் இருக்காங்க அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் அதில் அந்த வேலைக்காரி ப்ளாய் டீ எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுக்குறான் அப்போ இவன் இன்னமும் எனக்கெல்லாம் டீ கொண்டு வரேன் நீ உங்கள் மேடம்க்கு மட்டும் தானே வேலை செய்வேன் அப்படிங்கிறான் அப்போ அந்த வேலைக்காரி பிளாய் அப்படி இல்லைங்க நான் இந்த வீட்டோட வேலைக்காரி நான் யா அந்த வீட்டில் யார் என்ன வேலை சொல்லினாலோ அதை எல்லாத்தையுமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து அந்த வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது அங்கே அந்த பணக்கார தம்பதிங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி ரொம்ப வருஷம் அது உங்களுக்கு கல்யாணம் ஆகி எப்போ குழந்தை பத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமாகவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அந்த பணக்கார சம்பந்திங்க ரெண்டு பேரும் செம்ம சண்டை போடுறாங்க அடுத்த நாள் ப்ளாய் அந்த வீட்டு ஓனரு நீராஜ்க்கு டீ கொண்டு போய் கொடுக்குறான் ஆனால் அவன் டீயை குடிக்காமல் வேற வேலை பார்த்து விட்டுறான் இதோட அந்த ஃப்ளாஷ் பேக் முடியுது ஸோ அந்த பணக்கார தம்பதிங்க ரெண்டு பேரும் அந்த வேலைக்காரி ப்ளாயை நல்லா பயன்படுத்தி அவளோட வாழ்க்கையில் நல்லா விளாண்டுருக்காங்க இப்போ ஹீரோயின் ஜாய் அந்த சின்ன பொண்ணு நிற்கிட்ட நீ ஒரு படம் வரைஞ்சில்லம்மா அதில் ப்ளூ கலரில் இருக்கிறது வேலைக்காரின்னு சொன்னேன் அந்த வேலைக்காரியை இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்போ அந்த சின்ன பொண்ணு அவங்க பேர் வந்து பிளாய் அப்படின்றா அப்போ ஹீரோயின் சரி இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறா அப்போ அந்த சின்ன பொண்ணு ஹீரோயினுக்கு பின்னாடி பார்க்குறா அந்த இடத்துல அந்த வேலைக்காரி பிளாயோட பேய் நீக்குது ஹீரோயின் திருப்பி பார்க்குறாங்க ஆனால் அது மறைஞ்சிடுது சரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருப்புறாங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த வேலைக்காரி பேய் வந்து அவங்கள ஒரு திருப்பு திருப்புது அப்போ ஹீரோயின் வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க இந்த சீன் உண்மையாலுமே செம்மையாக இருக்கும் எல்லாரும் அவங்க அவங்க ஃப்ளாஷ்பேக் சொன்னாங்க இல்லையா இப்போ அந்த இறந்து போன வேலைக்காரி பிளாய் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை பேக்கை சொல்கிறான் அதில் பிளாய் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த அந்த வீட்டோட ஓனர் நிராஜ் கிட்ட சொல்கிறா அப்போ அவன் ரொம்ப சந்தோஷமாக கட்டிப்பிடிக்கிறான் இந்த பக்கம் நிராஜ் இந்த விஷயத்தை அவன் ஒய்ஃப் உமா கிட்ட சொல்கிறான் அப்போ உமா நல்ல விஷயம் இந்த வீட்டுக்கு நீ வரும்போது ஒன்றுமே இல்லாதவனா வந்த அதால உனக்கு இதுவே ஜாஸ்தி அப்படிங்கிறா ஸோ இந்த சீனில் என்ன தெரிய வருதுன்னா உமாவுக்கு இவன் ஒன்றுமே இல்லாதவன் நம்ம அப்பாவை ஏமாற்றி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஸோ இவனை தொடவே விடக்கூடாது அப்படின்னு இருக்கா ஸோ இந்த சீனில் இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக இருக்காங்க எப்போயுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த பேய் பிளாய் வந்து ஹீரோயின் ஜாய்க்கு விஷுவலாக காட்டுது அடுத்த ரூமில் அந்த பிளாய் வந்து நிறைய மாதிரி கர்ப்பிணியாக இருக்கா அவளுக்கு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்த தான் இந்த சின்ன பொண்ணு நேட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ என்ன உண்மை தெரிய வருதுன்னா அந்த பிளாய் தான் ஹீரோயினோட சொந்த அக்கா அப்போ அந்த சின்ன பொண்ணு நீட்டு வந்து அவங்க அக்காவோட சொந்த பொண்ணு அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிய வருது அந்த ஃப்ளேஷ்பேக்கில் இப்போ ஹீரோயின் ஜாயோட அக்கா பிளாய் வந்து குழந்தைய பெட்டில் தூங்க வச்சுட்டு சந்தோஷமாக போய் பாத்ரூமில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இதையெல்லாம் ஹீரோயின் ஜாயை வந்து பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கா அப்போ குழந்தை திடீர்னு அழுகுது அதை பார்த்துட்டு பிளாய் குழந்தை தூக்க வேகமாக போகிறா அப்போ அங்கே வழுக்கி கீழே விழுந்து தலையில் பயங்கரமாக அடிபட்டுது ஹீரோயின் ஜாய்க்கு இதை விஷுவலாக பார்க்கும்போதே கண்லேருந்து பல பழ தண்ணி வருது ஓகே இப்போ பிளாய் தெரியாமல் கீழே விழுந்துட்டா இல்லையா அதெல்லாம் அவளுக்கு தலையில் அடிபட்டிருக்கு ஆனால் அந்த வீட்டோட ஓனர் உமா இது அவளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவளை அப்படியே விட்டுறா ஸோ இப்போ என்ன தெரிய வருதுன்னா அந்த பணக்கார தம்பதிங்க பிளாய் மூலியமாக குழந்த பேத்துக்க தான் அவளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது ஆனால் அந்த வீட்டோட ஓனர் நிராச்சுருக்காங்க இல்லையா அந்த ஆள் அவனுக்கு மட்டும் பிளாய் மேலே கொஞ்சம் கரிசனம் இருக்குது அந்த வீட்டு வேலைக்காரங்க தலைமையில் தலைமை வேலைக்காரி சமையல்காரி அப்புறம் டிரைவர் மூணு பேரையும் வச்சு அந்த ப்ளாயை உயிரோட புதைச்சி அவள் குழந்தைய உமா எடுத்துக்கிறா இதோட அந்த ஃப்ளேஷ்பேக் முடியுது பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்களே அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஜாயை அவங்க அக்கா ப்ளாயை புதைச்ச இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணுறா அப்போ இந்த பக்கம் அந்த ஓனர் உமா தலைமை வேலையாக்கார்கிட்ட இன்றைக்கி நைட் நடக்க போகிற பார்ட்டி ரொம்பவே முக்கியம் ஸோ சாப்பாடுலாம் பயங்கரமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தலைமை வேலைக்காரி ஜாயும் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாள் உமா சரி போயிட்டு வரட்டும் என்னோடய பர்த்டே பார்ட்டி இன்றைக்கி நடக்குது அது மட்டும் ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறான் ஹீரோயின் ஜாய் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டாக்டர்கிட்ட போகிறா அப்போ அந்த டாக்டர் நீ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம்மா இப்போ உன் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ஹீரோயின் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு இப்போ தெரிய வருது அப்போ அந்த டாக்டர் சரிமா நீ ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரினர் வீட்டில் வேலை செஞ்சேன்னு சொன்னீங்க அந்த வேலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வருது அதில் அந்த ஃபாரினர் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பாக நடக்க வந்திருக்கான் அப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க அவனுக்கு கத்தியாலே குத்தி கொண்டுடுறாங்க இதை பார்த்து அவனோட ஒய்ஃபையும் கத்தியாலே குத்தி கொண்டுறாங்க ஸோ ஹீரோயினுக்கு கொலை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க டாக்டர்க்கிட்ட அவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்கம்மா அவங்க ஊருக்கே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இப்போ டாக்டர் வந்து சரிம்மா அவங்க மென்டாலிட்டி இப்போ நல்லாயிருக்கு அதனால் எந்த டேப்லெட்டும் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஹீரோயின் வந்து சரிங்க என் மென்டாலிட்டி சரியாயிடுச்சு அப்போ நான் வந்து எங்கள் அக்காவோட குழந்த ஒன்று இருக்காது நான் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ அப்படியா அவனோட காணாமல் போன அக்கா கிடச்சிட்டாங்களா ஓகே நீ உங்கள் அக்கா ஒரு தடவை கூட்டுவா நான் அவங்ககிட்ட பேசிவிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு அப்படியே அவங்க அக்கா இறந்த சீன்லாம் மைண்டில் ஓடுது அதை சரிங்க நான் கூப்பிட்டு வரேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா அதோட அவள் வீட்டுக்கு திரும்பிடுறான் இப்போ சாப்டர் த்ரீ ஹீரோயினோட பழி வாங்கும் பாகம் கிளைமேக்ஸ் பாகம் ஹீரோயின் ஜாய் காரை விட்டு இறங்குறா அப்போ கார் டிரைவர் என்னம்மா கையில் இவ்வளோ பெரிய லக்கேஜ் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஹீரோயின் ஜாய் அது வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தங்க அங்கே தான் மருந்து கொடுத்தாங்க அதாங்க இவ்வளோ பெரிய பேக் ஆயிடுச்சு சரி நான் போய்ட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆகுறேங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக போகிறாள் அதே மாதிரி அந்த பணக்கார கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு ரெடி ஆகுறாங்க எப்படின்னா அந்த சின்ன பொண்ணு நீட் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருந்தா இல்லையா ரெட்டுன்றது அவங்க அம்மாவுக்கு பிளாக்ன்றது அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்படின்ற அந்த கலரில் எல்லாம் ரெடி ஆகுறாங்க இப்போ இங்கே ஹீரோயினும் சிரிச்ச முகத்தோட இந்த பார்ட்டிக்கு கிளம்புறாங்க இங்கே பார்ட்டி ஆரம்பிக்குது வழக்கம் போல் அந்த பணக்கார தம்பிங்க சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் வரவேற்கிறாங்க இப்போ ஹீரோயின் ஜாய் அந்த வீட்டுக்கு வரா அவங்கள அந்த வீட்டு டிரைவர் கூட்டிகிட்டு போய் விடுறான் அப்போ ஹீரோயின் கையில் கிளவுஸெலாம் போட்டுட்டு அவர்கிட்ட அவங்க அக்கா பிளாயை பற்றி கேட்குறான் அப்போ அவர் கொஞ்சம் மூச்சு திணறலோட அதான் நான் சொல்லிட்டேனேம்மா என்னென்னம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆகி பேசுகிறாரு அப்போ அவர் அந்த பதட்டம் அந்த ஸ்ப்ரே அடிப்பார் இல்லையா அதை தேடுறாரு அது இங்கே இல்லை உடனே ஹீரோயின் அந்த ஸ்ப்ரே எடுத்து கொடுத்து இதை தானே தேடிட்டு இருக்கீங்க இந்த அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவரை ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு அவர் கழுத்தை நல்லா நெரிச்சு மூச்சு முட்டை வச்சு அவரை கொண்டுடுறா வெளியில் இவ்வளோ பெரிய குலசம்பவம் நடந்தது தெரியாமல் இந்த வீட்டில் பார்ட்டி பயங்கரமாக நடந்துட்டுருக்கு அடுத்ததாக கிச்சனில் இருக்க சமையல் காரிக்கிட்ட போய் ஹீரோயின் ஜாய் அவங்க அக்கா பிளாயை பற்றி கேட்குறா அப்போ அந்த சமையல்காரியும் கொஞ்சம் கொஞ்சம் திரு முழிக்கிறாள் அப்போ ஹீரோயின் ஜாய் அவளை அடித்து மயக்கம் போட வைக்கிறா இந்த பக்கம் பார்ட்டியில் அந்த வீட்டு ஓனர்ம்மா உமா தலைமை வேலை காரிக்கிட்டே இங்கே மற்ற ஆளுங்கெலாம் காணும் அப்படின்னு கேட்குறா அப்போ வந்து அந்த வேலைக்காரி இந்த மாதிரி ட்ரைவர் வந்து வெளியில் இருக்கார் ஜாயும் சமையல்காரியும் வந்து சமையல் இருக்காங்க அதோ இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்புறம் புதுசாக வாங்கின அந்த சரக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறா தலைமை வேலைக்காரியும் சரின்னு சொல்லிட்டு போகிறான் உள்ள இந்த பக்கம் சமையல்காரியை ஹீரோயின் ஜாய்க்கு வாயை பிடிச்சி கட்டி வச்சுட்டு ஏங்கிட்ட நீ போய் சொல்லியிருக்க எங்கள் அக்கா பிளாயை புதைக்கிறதுக்கு நீ உடந்தையாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சரக்கில் ஏதோ மருந்து கலந்து அதை பாட்டி நடக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறான் இதோ இருமா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமய பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாள் இந்த பக்கம் அந்த தலைமை வேலைக்காரி டிரைவரை பார்க்க போகிறான் அங்கே டிரைவர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு திரும்புறா அங்கே ஹீரோயின் ஜாய் அவளுக்கு பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு அவளை அந்த கார்லேயே சமாதியாக்கி உட்கார வச்சுட்டு அந்த சரக்கை எடுத்துகிட்டு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் எல்லாேருக்கும் அந்த பாய்சன் கலந்த சரக்கை கொடுக்குறா எல்லாம் அதை வாங்கி மடக்கு முடக்கம் குடிக்கிறாங்க அப்புறம் கிச்சனுக்கு வந்து அந்த சமையக்காரியை கழுத்தடுத்து கொலை பண்ணிடுறா அடுத்தது அந்த ரத்தக்கரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பார்ட்டிக்கு வந்து எதுவுமே நடக்காத புலம் மாதிரி நிற்கிறா அப்புறம் அங்கே நிராஜ் வந்து அவன் ஒய்ஃபுக்கு உமாவுக்கு பர்த்டே சாங் பாடுறான் அப்போ உமா சுற்றி எல்லாரையும் பார்க்குறா அப்போ அந்த இடத்துல இறந்த வேலைக்காரி பிளாயோட உருவம் தெரியுது அதை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறா அப்போ அங்கே ஹீரோயின் ஜாய் நிற்கிறான் இதை பார்த்ததும் உமாவுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது அப்போ நிராஜ் வந்து எனக்கு ஒரு கால் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன் நீ பார்ட்டியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான் ஹே உமா வந்து ஹீரோயின் கிட்ட போய்ட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நான் மேலே ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீ இந்த ஜா இந்த பார்ட்டியை வந்து பார்த்துக்கம்மா ஜாயே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஹீரோயின் ஜாயின் சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் ஜாய் மேலே போயிட்டு குழந்தை நிட்டு இருக்கா இல்லையா அவளை தூங்க வச்சு அவள் காதில் எந்த சத்தமும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு சோனி ஹெட்செட்டை மாட்டி விட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து அதில் பாட்டு போட்டு விட்டுறா எப்போ நைன்ட்டிஸில் இது எப்படி கிடச்சிதுன்னு மட்டும் நமக்கு தெரில அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க அக்கா பிளாயோட போய் உட்காந்துருக்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ கீழே சரக்கு அடிச்சுட்டு எல்லாம் ரத்தம் வாழ்ந்து எடுக்கிறாங்க அப்போ ஹீரோயின் பிளாய் வந்து எல்லாரையும் கத்தியால் குத்தி ரத்தம் தெரிக்க தெரிக்க சாகடிச்சிட்டு அடிச்சுட்டு மேலே அந்த ஓனரம்மா உமா ரூமுக்கு போகிற அங்கே உமா இவ்வளோ பார்த்ததும் என்னம்மா உடம்புல ரத்தமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு தானே கேட்கணும் ஆனால் அப்படி கேட்க மாட்டாங்க என்னன்னு தெரில நீ வந்து பிளாயோட தங்கச்சின்னு எனக்கு தெரியும் எப்படி தெரியுமா நீ வந்து பிளாய்க்கு லெட்டர் எழுதினேன் அந்த லெட்டர் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அதில் உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவும் இருந்தது அதுதான் பார்த்தேன் அப்பயும் எனக்கு தெரிஞ்சது நீ தான் அப்படின்னு சொல்கிறா உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் உங்கள் அக்கா எங்கே போனான்னு எனக்கு தெரில அவளை நாங்கள் இது வரைக்கும் தேடிட்டுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு திடீர்னு தலையெல்லாம் விழிக்குது நரம்பெல்லாம் புடைக்குது அப்படியே கீழே விளப்போறா அப்போ ஹீரோயின் பார்த்தியா நீ சாகும்போது கூட உண்மையை பேச மாட்டேற பத்தியா கொஞ்சம் கொஞ்சமாக சாகுற வழி எவ்வளோ பெருசுன்னு எங்கள் அக்கா ப்ளாய் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த வழியை நான் உனக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன் அதால் தான் நீ குடிக்கிற டீல சாயந்தரமே விஷத்தை கலந்து வச்சுட்டேன் இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாக போகிற அப்படின்னு சொல்கிறா அப்போ உமா பாஞ்சி ஹீரோயின் ஜாயோட கழுத்தை நெரிக்க போகிறா அப்போ அவளுக்கு இறந்து போன ப்ளாயோட குரல் கேட்குது அதால் அவள் டைவெர்ட் ஆகிறா அப்போ ஹீரோயின் ஜாய் அவள் கழுத்தில் குத்தி கொண்டு அப்போ அந்த இடத்துல பிளாயோட ஆன்மா வந்து உமா சாகரத்தை பார்க்குது இப்போ உம்மாவை கொண்டாச்சு அடுத்து அவனோட ஹஸ்பண்ட் நிராஜ் அவனுக்கும் அவன் குடிக்கிற சர்க்களில் ஹீரோயின் சாயந்திரமே விஷத்தை கலந்து வச்சிருப்பா அவன் அதை குடித்ததும் தொண்டை வலி வரும் மயக்க வரும் அப்போ அவனுக்கு வேலைக்காரி பிளாயோட உருவம் தெரியும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போவான் வெளியில் வீடு எரிய ஆரம்பிக்கும் அங்கே பிளாய் உருவம் இவன் கிட்டே வரும் இவன் பிளாய் தான் நம்ம கிட்டே வரான்னு நினைப்பான் ஆனால் அவனை கத்தியால் போது தான் தெரியும் அது பிளாய் கிடையாது ஹீரோன் ஜாயின்னு அவனையும் கொடூரமாக குத்தி கொலை பண்ணிவிட்டு ஹீரோயின் ஜாய் மேலே குழந்தை கூட்டிகிட்டு வர போவாள் இங்கே அதே மாதிரி பிளாயோட ஆன்மா வந்து நிராஜ் பக்கத்தில் படுத்துட்டு அவனை பார்த்து சிரிக்கும் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜாய் மேலே இருக்க குழந்தைய கூட்டிட்டு விட்டு வெளியே வந்துடுவா இப்போ தன்னோட அக்காவை நினச்சி அவள் வழுவா அதோட படம் முடியுது இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அந்த பேயோ அவளை பழி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லப்போனால் ஹீரோயினோட அக்கா பிளாய்க்கு அந்த ஃபேமிலியை ரொம்பவே பிடிக்கும் அவங்க இவளுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் இவ அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா அவள் எப்படி இறந்தா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் அவள் தங்கச்சிக்கு தெரியப்படுத்தணும்னு நினைப்பா இங்கே ஹீரோயின் சாய் வந்து கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சனாக இருப்பாள் அதால் அவள் கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் போயிருப்பா அதே சமயம் தன்னோட அக்காக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னு நினைப்பா ஆனால் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபாரினர் வீட்டுக்கு போய் வேலை செய்வாள் அவன் இவகிட்ட தப்பான எண்ணத்துக்க முயற்சி செய்வான் அதால் இந்த மென்டல் டிஸாடரில் இருக்க இவ அவனையும் அவன் ஒய்ஃபையும் கொண்டு இருப்பாள் கொள்வது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதால் தான் பார்ட்டி நடக்கிற இடத்துல எல்லாரையும் கொள்ளுவாள் ஆனால் அது கொஞ்சம் ஓவர் தான் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க இல்லை சரி இப்போ இவளை கொலை பண்ணி இருக்காலே இவளை போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இது நைன்டிஸ்க்கு நடக்கப்பட்ட ஒரு படம் அந்த சமயத்தில் டெக்னாலஜி கம்மியாக இருந்தது அதே சமயம் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரினரை கொன்று அங்கேயே புதைச்சிட்டு அவங்க வெளிநாடு போயிட்டாங்க எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் யார் போய் செக் பண்ணி பார்க்க போகிறாங்க அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான் இருந்தது அதெல்லாம் அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியலைன்னா அவங்க வேறு வீடு மாறி போயிட்டாங்க போல் வேறு எங்கேயோ போயிட்டாங்க போல நினச்சிருப்பாங்க அவங்களே காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் தான் அது உண்டு இந்த விஷயம் தெரிய வரும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து அடுத்தடுத்து கொலைன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் பட் எல்லாத்தையும் பார்த்து பண்ண டேரக்டர் ரெண்டு இடத்துல கோட்டை விட்டாருன்னு சொல்லலாம் எந்த இடம்னா ஸ்டார்டிங்கில் அந்த குரங்கு பொம்மையை ஹைலைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசாமல் விட்டது அதுக்கப்புறம் கடைசியில் அந்த சின்ன பொண்ணு நீட் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு பாட்டு போட்டு விட்டாங்களா ஹீரோயின் ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் அறிமுகமே படுத்துனாங்க அதுக்கு முன்னாடி நைன்ட்டீஸில் எப்படிங்கிறது வந்து வந்துன்னு எனக்கு தெரில இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா படம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வந்திருக்கும் மற்றபடி படம் ஒரு நல்ல படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிவன் ஸ்டோரி டைம் பாஸ்க்கு கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்